ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த கால் செயின் வச்சு, அதாவது வந்து வெள்ளி இது வந்து சில்வர் இது வச்சு ஊற்று பார்க்குறது எப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து எந்த இடத்துல வந்து ஊற்றி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா, முதல்ல வந்து இப்படி வந்து பிடிச்சிக்கணுங்களா, பிடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமும் சர்ச் பண்ணுறோம், பார்க்குறோம். முன்னாடி முன்னாடி இங்கேருந்து அப்படியே அங்கே போட்டு போகலாம். இங்கே ஒன்பது ஆசையாக இருந்துருக்குது, இங்கே ஒன்பது வந்து சுற்றுது, இந்த இடத்துல வந்து சுற்றுது நல்லா. ஒரு ஸ்டெப் முன்னாடி வரேன், இந்த இடத்துக்கு வந்து நல்லா சுற்றுது. மறுபடியும் அதே திசையில் சுற்றுது, கிளாக் வைஸே சுற்றுது. மறுபடியும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி சுற்றுது. அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம், ஃபோர் பாயிண்ட் வந்து அங்கே இருக்குதுன்னு வந்து பார்க்குறோம். ஒன்று, ரெண்டு, மூணு, இந்த ஸ்டெப்பில் வரும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினஞ்சு. பதினஞ்சு கவுண்டிங் வந்து வரும்போது சுத்த ஆரம்பிக்குது. அப்போது ஒரு 150 அடியிலேருந்து தண்ணி வந்து கிடைக்கும். 150 கீழே இந்த பக்கம் வைக்கிறோம். நல்லா வந்து சுற்றுது, நல்லா வீசி அடிக்குது. அப்போ இந்த இடம் வந்து தண்ணி வந்து நல்லா இருக்குதுன்னு வந்து அர்த்தம். அப்படியே அந்த பக்கம் பார்க்கலாம். வரும்போது வந்து நல்ல வீழ்ச்சி அடிக்குது. அப்போ வந்து இது வந்து முக்கியமான போர் பாயிண்ட், நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அவ்வளோ வந்து தெரியும். அப்படியே அப்படியே கீழ் பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம். சைடு வந்து இதை விட சென்டர் பாயிண்ட் எங்க அமையல, கொஞ்சம் முன்னாடி பக்கம் தான். எல்லாமே ஒரே லைன் தான், எல்லாம் இது ஒரே ஸ்ட்ரீட் லைன் தான் சொன்னாங்க. ஒரே ஸ்ட்ரீட் லைன் தான். இதுக்குள்ள அவர் இவ்வளவு அகலத்துக்கு வந்து ஒவ்வொரு போர் பழைய போர் அது வரைக்குமே சொன்னேன். எல்லாமே ஒரே லைன் தான். கரண்ட் வந்து அடையாளம் அது வந்து ஆளுங்க கரண்ட் கூட
போடும்போது பண்ணிடலாம், அதுவும் பெட்டர்.